வாங்க விஜய், ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. ஓகே ப்ரோ, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்றீங்களா? ஓகே. டூ தௌசண்ட் லெவன் ப்ரோ, இங்கே ஃப்ளிப்பு. ஓவரால் ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் ட்ரெண்டு வந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கு. மேஜர் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு. அப் ட்ரெண்டோட லோ இது ப்ரோ 2008 கிட்ட இருக்கு பாருங்க. இது ஃப்ளிப்பு வந்து மேல. ஃப்ளிப்பு வந்து மேல மேல. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் 70 கிட்ட வந்துருச்சு. 70-80 கிட்ட வந்துருச்சு. கீழே தான் வர ப்ராப்ளம் இருக்கு. அதே கிலோ ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அது ரிப்ளேஸ்மெண்ட், 50% ரிப்ளேஸ்மெண்ட் ஏரியா. வா. ஆமா, ரிப்ளேஸ்மெண்டா இல்ல வேற என்ன? இது இது ஒண்ணு எடுங்க ப்ரோ, செம்ப போடுங்க அங்க இருந்து. ஓவராலா ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ரீப்ளேஸ்மெண்ட். வேற வேணா ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா? வேற வேற ஒரு கீயாகவும் இருக்கு, கீ சோனாகவும் இருக்கு, சேம் ஐயாவும் இருக்கு. லாஸ்ட் ஃபிளிப்போட கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு இம்பல்ஸ். அது எங்க அங்க அங்க ஒரு இம்பாலன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் போங்க ப்ரோ. கொஞ்சம் ஜூம் அவுட். டவுன் ட்ரெண்டு. லாஸ்ட் ஃபிளிப்பு பார்த்தீங்கன்னா லோ. இது லோ மார்க்கம். ஓகே, இதோட லோ வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி லோ மேஜர். ஸோ இங்கே எடுங்க ப்ரோ, கீழே இங்கே 2000 அதுக்கு மேலே. அங்கே ஒரு ஃப்ளிப்பு அறிஞ்சிங்க. அது லோ. உடைக்கல, டச் பண்ணி கிட்ட வந்திருக்கு, டச் பண்ணல. டச் பண்ணல, பண்ணது வாய்ப்பு இருக்கு. டச் பண்ண வாய்ப்பு உண்டு. கீழே வரலாம். செட் என்ன இருக்கு? பல்ஸ் ரிப்ளேஸ்மென்ட் பல்ஸ். இந்த இடத்துல அந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம். பிரிவியஸை மேலே ப்ரோ, மேலே. அது கீழே கீழே. அதான் மார்க்கெட் கீழே தான் இது. அதுலேருந்து ஒரு ஃபிப் வரீங்க ப்ரோ. ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி அது ஒரு பாக்ஸ் வந்துருக்கீங்க. அதுவும் இருக்கு. நெக்ஸ்ட் டே போயிடுங்க. டேல அப்டேட் போயிட்டு இருக்கு. இதுதான் ப்ரோ கீழே இங்கே கரெக்டா மார்ச். இது இது அதுக்கு மேல, அதுக்கு மேல.
அதுதான் ப்ரோ, கீழே வரும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, மேலே போய் தூக்கிட்டு இருக்கு. ஓகே, ஈக்குவலாக இதாக வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபோர் ஹார்ஸ் போகிறீங்களா ப்ரோ? கீழே வந்துட்டு கீழே வருது, கீழே வரதான் வாய்ப்பு இருக்கு. கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. போயிரு. லோ வந்து கீழே ப்ரோ. அது இல்லை, இதோ இதோ இந்த லோ, ப்ரீவியஸ் லோ. அது மேலே அது ஒரு இம்பல்ஸ், அதை உடச்சிருக்கு ஃப்ளிப்பு. ஸோ இந்த லோ வேண்டாம் ப்ரோ. இதில் ஒரு இது ஃபெப் வரைங்க ப்ரோ, மேலே வந்து. இல்லை ஓவரால் வரைங்க, அதில் 50% தொட்டுட்டு மேலே போதா பார்ப்போம். மேலே இருந்து கீழே. இங்கே ஓவரால் இதுக்கு ஓவரால் இம்ப்ரூவ்ஸ் வரைஞ்சிங்கன்னா, ஃபெப் வரைஞ்சிங்கன்னா அதில் என்ன 50% தொட்டுட்டு கீழே போதா? இல்ல இல்ல நான் அதான் சொன்னேன் ப்ரோ, கரெக்ட் கரெக்ட். இல்ல இல்ல அதுக்கு மேல போட்டீங்களே ஃபெப், அதுதான் கரெக்ட். இது சொல்ல, இது இதோட லாஸ்ட் இம்பல்ஸோட, இந்த லாஸ்ட் இம்பல்ஸோட ஃபெப். இங்க இருந்து ஒரு ஃபெப் போட்டீங்கன்னா அது 50% கீ ரெசிஸ்டன்ஸ். ஓகே. கீழே தான் வரும். ரன் பண்ணலாம் ப்ரோ. இல்லை ப்ரோ, ரன் பண்ணுங்க. உடைச்சிருக்கு, வெயிட் பண்ணலாம். அதுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் கொடுக்கும் அப்போ எடுக்கணும். ஒரு என்ட்ரி போடலாம் ப்ரோ. கொஞ்சம் கீழே இருக்குங்க ப்ரோ. போதும். அதுக்கு இல்லை இல்லை, அந்த லைனுக்கு மேலே. ஓகே. போதும் போதும். டார்கெட் கொஞ்சம் கீழே இருக்குங்க ப்ரோ. இதை காமிங்க ப்ரோ, கொஞ்சம் எவ்வளோ தூரம் போகணும் பார்க்கலாம். மேஜரா டவுன் ட்ரெண்ட் தான் அது. நீங்க ஒரு கிலோ வரைக்கும் வைங்க. ஏன் அப்படின்னா ஹை வரைக்கும் போயிருக்கு என்ட்ரி கரெக்டா? ஒரு நிமிஷம், ஏன்னா ப்ரீவியஸ் லோவை உடைக்கல, ஹையர் லோ தான் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் மேலேயும் உடைச்சிருக்கு. இல்ல மேலேயும் உடைச்சிருக்கு. இது என்ட்ரி வேணாம் ப்ரோ. ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, ஆமா லோ ஹையும் வந்து மேலதான் இருக்கு, லோவும் மேலதான் வச்சிருக்கு. ஸோ வேண்டாம் ப்ரோ, வெயிட் பண்ணுவோம். எந்த ஹை ப்ரோ? அது வரைக்குமா? என்னன்னா இல்ல இல்ல இங்கே பாருங்க, இந்த ஃப்ளிப்பு வந்து பார்த்தீங்க, இதுக்கு முன்னாடி இருக்க ஃப்ளிப்பு பாருங்கண்ணா, லோவே உடைக்கல, ப்ரீவியஸ் லோ உடைக்கவே இல்லை ஒன்று. நெக்ஸ்ட்டு ஹை ஹை போயிருக்கு, ஹையர் ஹை போயிருக்கு. எனக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மாதிரி தோணுது, அதனால சொல்கிறேன். கொஞ்சம் மேலே போயிட்டு கூட என்ன ஜோன் அது? அது அதான் அது 50 to 60 கீ ஜோன் தான் அது. மேஜர் மேஜர் அது, மைனரில் மேலே தான் போகுது. சரிங்க ப்ரோ, 1:2 வைங்க ப்ரோ.
ரொம்பலாம் ஆசைப்படணும். ஒன்னு சுட்டு ஸ்டாப்லஸ் இன்வெர்ட். ஆ போதும் ப்ரோ. ஸ்டாப்லஸ் மேலே மேலே ஆ அதுலயே வைங்க. கரெக்ட். ஆ ஹோல் பண்ணலாம் ப்ரோ. அடிச்சா ஸ்டாப்லஸ் தான். கீழே தான் வரப்போகுது. இல்ல ப்ரோ அடுத்த கேண்டில் போங்க. ஸ்டாப் லாஸ் பிட் பிட் போடா. நீங்க வந்து எவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ தூரம் வந்துருக்கு? ஆல்மோஸ்ட் 75 கிட்ட வந்துச்சு. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கணும். 50% ஓகே ஓகே. என்ட்ரி எடுப்போம் என்ட்ரி எடுப்போம். என்கல்ஃபிங் கிடைச்சிருக்கு. எடுங்க ப்ரோ ஒரு என்ட்ரி எடுங்க. ஸ்டாப் லாஸ் அதுக்கு மேலே அந்த விக்கிக்கு மேலே வைங்க. ஆ விக்கிக்கு மேலே லைட்டாக. ஆ ஓகே அது லோ வரைக்கும் வைங்க ப்ரோ. ஆ டார்கெட் இது வரைக்கும் வைங்க. அது அச்சீவ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் போகும். ஆ ம் நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. அடுத்தது போங்க. மேலே போகுது. மேஜரான ஜோனா போனா. நம்ம மந்த்லியில மந்த்லி இல்லையா வீக்லி வீக்லியில எடுத்துறோம் நினைக்கிறேன். என்ன கேண்டல் வரும் என்ன ஆகுது? ஆமா கீழே வந்துருச்சு. சிலண்ட்ரி போடுங்க. வீக்லி முடிஞ்சிச்சுல்ல இது. ஃப்ரைடே வந்துச்சா? அதனால அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் தான் பார்க்கணும். டெய்லி போ. ஆ டெய்லி போங்க. ஆமாங்க ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஓ ரிஜெக்ட். ஆ ம் கீழே வர வாய்ப்பு உண்டு. போடுங்க ப்ரோ. செல்லன்டி போடுங்க ப்ரோ. ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் வந்தா மார்க்கெட் மேக்ஸிமம் எது வரைக்கும் வரலாம்? கீழே வரைக்கும் வரலாம் ப்ரோ. கீழே அது மேலே வைங்க ப்ரோ. விக்கிக்கு மேலே விக்கி விக்கி விக்கிக்கு மேலே விக்கிக்கு மேலே டார்கெட் கீழே வரைக்கும் வைங்க. ம் வரலாம் ப்ரோ. ஓ பிரேக் ஆயிச்சு. பிட் ஆயிச்சு. ஓ ரீட் பிட் ஆயிச்சு.
ஸ்டாப் லாஸ் ஆட்டோக்கு மூவ் பண்ணியாச்சு. ஓனர் என்ட்ரி எடுக்கலாம். இல்ல இல்ல கீழே வந்துட்டு ஒரு ஒரு ரெட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்ல அப்போ எடுக்கலாம்னு. ஓகே இப்போ ஒரு என்ட்ரி போடும் ப்ரோ. அந்த இது ஷூட்டிங் சார் இது உடச்ச உடனே ஒன்று பேர் என்ன ஸ்பின்னிங் டாப் ஒன்று உடச்ச உடனே ஒரு அடுத்த கேண்டில் வந்திருக்குல்ல அதெல்லாம் எடுங்க. ஸ்டாப்ல ஸ்பின்னிங் டாப் மேலே டார்கெட்டு டவுன் டார்கெட் டவுன் லோ. இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் அன்டாகி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி இல்ல ஆகாது. ஏனா நான் தான் ஆட்டோக்கு மூவ் பண்ணல இல்ல. நான் தான் ஆட்டோக்கு மூவ் பண்ணல இல்ல. ஹேண்டில் க்ளோஸ் ஆனதா என்ன ஸ்டாப் லாஸ். ஆமா க்ளோஸ் பண்ணுங்க. மேனுவல் க்ளோசிங் என்ன பண்ணுவோம். லாஸ்ட் ஃபிளிப் சப்போமா 50% ரீட்ரேஸ்மென்ட் பார்க்கலாம். ஹை டு லோ ரீட்ரேஸ்மென்ட் பண்ணி ஸோ 50 to 60. என்ட்ரி எடுக்கலாம். ஷூட்டிங் ஸ்டார் வச்சிருக்கு எடுக்கலாம்ல. அது ஷூட்டிங் ஸ்டார் வச்சது இல்லை. இல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். வெயிட் பண்ணுங்க ரீட்ரேஸ்மெண்ட் வரும். டார்கெட் விட்டு அப்போ இங்க ரெண்டு ட்ரேட் லாஸ் ஆச்சு. என்னால நீங்க ஹர்ட் ஆனீங்களா? இல்ல ப்ரோ. நான் ஏன் அது ஆகலைன்றது தான் யோசிச்சேன் நான். ஏன்னா இங்கே பாருங்களேன் ஒரு ரெண்டு விஷயம் நான் நோட் பண்ணது. ஹையர் ஐ வச்சிருக்கு, அதே மாதிரி அந்த லோவை உடைக்கல. ப்ரீவியஸ் லோவை உடைக்கல. ப்ரீவியஸ் லோவை உடைக்காம ஹையர் லோ தான் வச்சிருக்கு. ஸோ அதனால மேலே தான் போகணும்னு நான் எதிர்பார்த்தேன். மேலேயும் போச்சு. ஆனா ப்ராப்பரா வந்து போல. ஆனா வந்து இதுவும் கன்ஃபர்மேஷன் தானே. நம்ம உடைச்சதுன்னா ஒரு லோன் சொல்றோம்ல, அதே மாதிரி இதையும் எடுக்கணும்ல. தப்பான டெஸ்ட் கிடையாது. பண்ணதும் கரெக்ட் தான். அதுக்கு ஏத்தாமதான் கிடைச்சு. ஓகே அன்ஃபார்ச்சுனேட் ஒரு ராங்கான சைடு போடு. அதனால நான் என்ன சொன்னா 10 தேர் எடுக்கும் போது லாஸ் 2 தேர் ஆகும். அப்பனால அல்லாத அன்கண்டிஷனல் காலிமே என்ன ஆகும். ஓ கொரோனா பேண்டமிக் வந்துச்சு. கொரோனா பேண்டமிக் வந்தப்போ நான் ரொம்ப பெரிய டெக்னிக்கல் தேரரா இருந்தாலுமே டெக்னிக்கல் ஸ்கில் இருந்தாலுமே எனக்கு ஒரு 2 தேர் லாஸ் ஆச்சு. பட் மூணாவது தேர் நான் ட்ரெண்டை யூட்டிலைஸ் பண்ணி அந்த ட்ரெண்டை மூவ் பண்ணிடுவேன். மூவ் பண்ணா ஆனா அந்த சமயத்துல நிறைய ஃபோக்கஸ் என்ன தப்பு இருக்கா? ஒரு தப்பு கூட இல்ல. ஓபனா சொல்லணும்னா ஒரு தவறு கூட கிடையாது. நான் உண்மை சோ எனக்கு ஒரு டவுட் bro. அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் அவர் எடுத்தார்ல bro, அந்த இடம் வந்து ஆக்சுவலி கரெக்டா வந்து ரீப்ளேஸ்மென்ட் திரும்பிறதுக்கு ப்ரீவியஸ் ஐய பிரேக் பண்ணாதப்பவே நம்ம எடுத்துருக்கோம் bro. ஃபர்ஸ்ட் ட்ரேட் டாப்ல சர்வே ஃபிளிப் நடந்துருக்கு bro. ஓகே ஃபிளிப் நடந்துருக்கு. ஆல்ரெடி 9% டிராப் அவுட் ஆயிச்சு உங்களுக்கு. அதாவது ஸ்டாப் லாஸ் இங்க தூக்கி வச்சதா தப்பு. பட் நம்ம ப்ரீவியஸ் ஐல தான ஸ்டாப் லாஸ் வச்சோம்.
ஓகே அந்த இடம் வந்து செல் என்ட்ரிக்கான ஒரு இது, ஏன்னா மேஜர் அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. கீழே அந்த லோவை பிரேக் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுங்க. ஆனா மேஜர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் ப்ரோ, அதனால தான் டவுன் ட்ரெண்ட் இருந்தாலுமே அந்த லோ பாத்தீங்களா, கீழே ஒரு லோ இருக்குல்ல ப்ரீவியஸ் லோ. ஆமா ஆமா ரெட்ல லைன் போடுது, அந்த அது பிரேக் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவோம்ல. செல் என்ட்ரிக்கு இங்க 80 வந்துருக்குல மார்க்கெட், இது வரைக்கும் வரணும் திங்க் பண்ணுவோம்ல. அரியா இருக்கு இந்த ரெட் லைன் வரைக்கும் வரணும்ல. அது 60% தாண்டி 70% வந்தனால நீங்க எடுத்துட்டீங்க. இப்போ நீ என்ன அப்படி பண்ணீங்க, இது ஒரு மேஜரான ஜோன். அங்க கன்ஃபர்மேஷன் ஜோன் மட்டும் நல்லா லாபம் வச்சிருக்கீங்க. இது ஒரு மேஜரான ஜோன், இது ஒரு மேஜர் ஜோன். வீக்கான அண்ணன் எல்லாத்துக்கும் அண்ணன் அவன் தானே. ஆமா ஆமா டெய்லி கிட் போறதுக்கு எல்லாரும் அண்ணன் அவன். அவனோட ஜோன் நமக்கு தெரியும். அவன் மேஜரா என்ன நடக்கணும் வாய்ப்பு இருக்கு. கீழ தான் ஒரு செல்லு தான் ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்தோம். அதை பேஸ் பண்ணி தான் தெரியும், இந்த ஹையை பிரேக் பண்ணாங்க செல் ஆகும்னு எடுத்தோம் லாஸ் ஆச்சு. சரி ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட்ல இருந்து செல் ஆகும்னு நினச்சோம், அது ஓகே போதும். ரெண்டாவது ட்ரேட் எடுத்தது ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்தது எனக்கு டவுட்டாக இருக்கு. அதில் அப்படி செய்ய உரைக்கிற வரைக்கும் செல்லு தானே, ஏன்னா இது ஹை லாஸ்ட் ஃபிஃப்ட் டைம் இருக்கா, லைக் ஈவினிங் ஸ்டார் மாதிரி இருக்கா. ஈவினிங் ஸ்டாரால் தான் எடுத்ததே அதை. அது ஒன்று ஜோன் மட்டும் வச்சு எடுக்க முடியாதுங்கிறது, அதுவும் ஜோன் 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 ஒன்று சாண்டல்ஸ் மட்டும் அப்புறம் பை இல்ல இல்ல அத மட்டும் வெச்சு எடுக்க கூடாதுன்னு சொல்றாரு அவரு. ஆ அது கூடாது பாருங்க இதுக்கு என்ன நடந்துருக்கு, பிரேக் போட்டாரு என்ன நடந்துருக்கு, பிக் வெச்சிருச்சு, ஃபிளிப் நடந்துருக்கு, பிக் நடந்துருக்கு, ஹை சி ஹையா. ம் ஆமா ஹைய உடைக்க வைக்க மார்க்கெட் செல் ஆகும் நினைச்சோம், அதனால தான் எடுத்தது அது. ம் உடைச்சிச்சு ஓகே. சோ இந்த ரெண்டு தேர்மே தப்பான தேர் கிடையாது, சோ கரெக்ட்டான வே தான், பட் அன்கண்டிஷன் ப்ரோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு என்ட்ரி இருக்குல்ல, இங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்ததுல்ல, அங்கே ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம்ல. லாஸ்ட் 50% ரீட்ரேஸ்மெண்ட்ல, லாஸ்ட் 50% ரீட்ரேஸ்மெண்ட்ல இங்கேயா. அதுதான் மீன்ஸ் லேட்டரா இது குட். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ்மெண்ட் இருக்கு ஒரு அந்த இதை பொறுத்து நம்ம இது இன்னொன்று இந்த இடத்த இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்து லாஸ் ஆகிட்டு என்ன பண்ணீங்கன்னா ஸ்டாப் லாஸை வந்து அழகாக இப்போ வரைக்கும் மேனேஜ் நமக்கு தானே இது ஜோனு, இதுதானே ஜோனு புரியுதுங்களா. அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் எது எது ப்ரோ, எந்த ஸ்டாப் லாஸ் சொல்றீங்க, அதுவா இங்க பாருங்க இந்த ஜோன் தெரியுதா உங்களுக்கு, இந்த ஏரியா காமன் ஏரியா மொமெண்டம்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா 2022ல் இப்போ கரண்ட்டாக இதெல்லாம் நடக்குது. நான் ஆக்சுவலி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடையவே கிடையாது, பட் கரண்ட் டேஸில் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நடந்துட்டு கொஞ்சம் சேஃபாக தேர்ட்டு, அதனால மேனுவல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி வரும்போது நம்ம போய் டேஸ் போய் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம்ல ப்ரோ, அதை பார்த்தனா தெரிஞ்சிடும் அது வந்து கீழே இருக்குது. அதுல பார்த்தா நான் கன்ஃபர்மேஷன் நம்ம கரெக்ட் இது எப்படியோ கீழ டெஸ்ட் மாதிரி போய் எடுத்துறாதீங்க அங்க போய். நான் ரொம்ப பாக்க அத பொறுமங்க உங்களுக்கு, அத அந்த இடத்துல பொறுமையா பார்க்கலாம், நிதானமா பார்க்கலாம், பட் பேக் டெஸ்ட் கொஞ்சம் சீக்கிரம் பண்ற மாதிரி இருக்கு, பட் அங்கல என்ன பண்ணலாம்
பொறுமையா நிதானமா நிறைய கண் பொறுமையா பண்ணி அதை ஒரு பெரிய சக்சஸ்